சேனல்ல மசாலா காஃபி எப்படி செய்ய போறதுன்னு பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கண்டினியூ தி வீடியோ. சோ நம்மளுக்கு லவங்கம் பூ, பட்டை, அப்புறம் ஏலக்காய், கிராம்பு, பெருஞ்சீரகம், சிறுசீரகம் ரெண்டுமே கலந்து வச்சிருக்கேன். அப்புறம் பட்டைத்தூள், ஏலக்காய் தூள், கொஞ்சம் மிளகு. நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப வேறு வேறு ஸ்பைசஸும் சேர்த்துக்கலாம், மல்லித்தூளோ புதினா இலை அப்படின்ட்டுன்னு. இங்கே நான்ஸ்டிக் பேன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து எண்ணெயெலாம் விடாமல் ட்ரையாக நம்ம வந்து எல்லா ஸ்பைசஸும் வறுத்தெடுக்க போகிறோம். வறுத்தெடுத்ததுக்கப்புறம் இதை நல்லா வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதில் நான் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடியையும் பட்டை பொடியையும் கலந்துக்கிறேன். நம்மளோட மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சுடுதண்ணி வைக்கிற பானையில் நான் வந்து ஒரு ரெண்டு பேருக்கு காஃபி போடுற அளவுக்கு பானை தண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் லைட்டாக சூடு வந்ததுக்கப்புறம் இதில் நான் நம்மளோட சுக்கை வந்து நல்லா இடித்து கலந்துக்கிறேன். மிதமான கொதி வந்ததுக்கப்புறம் என்னோடய காஃபி பவுடரை கலந்துக்கிறேன். காஃபி பவுடர் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் நம்ம இதில் கலந்துக்க போகிறோம். கலந்து நல்லா ஒரு கொதி வரணும். ஒரு 4 to 5 minutes வந்து நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டிக்கலாம். ஒன்ஸ் வடிக்கிறதுக்கப்புறம் இன்றைக்கி ரெண்டு டைப் ஆஃப் காஃபி எப்படி செய்யுதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் மில்க் மேட்டில் வந்துட்டு இந்த காஃபி கலக்க போகிறேன். மில்க் மேட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த காஃபியில் கலந்துக்க வேண்டும். டைப் ஆஃப் மசாலா காஃபி வந்துட்டு நான் ஃப்ரெஷ் மில்க் நல்லா பால் காய்ச்சிட்டு இதில் வந்து பனக்கல் கண்டு கலந்துக்க போகிறேன். பனக்கல் கண்டு இல்லாதவங்க வந்துட்டு நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம், இல்லைனாக்கா நார்மல் சுகரே நம்ம கலந்துக்கலாம். மசாலா காஃபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கண்டிப்பாக தட்டிட்டு போங்க. தேங்க்யூ, பாய்.